முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கேன்ட்டு ஏதுமில்லை வணக்கம் எங்கள் எக்ஸாம் தமிச்சா அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன பிஜி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்க மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பிஜியில் என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் என்னென்ன ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அட்மிஷன் பொறுத்தவரையும் பார்த்தா முக்கியமாக வந்து டாப் லெவல் காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஃபாலோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு முக்கியமாக வந்து பார்த்தா யூஜி வந்து கொஞ்சம் மிடில் லெவல் காலேஜில் வந்து படிச்சுட்டோம் பிஜியாவது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிப்போம் ஏன்னு பார்த்தா டாப் லெவல் காலேஜில் படிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு ஐஐடி மெட்ராஸில் என்ன பிஜி கோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஃபாலோ இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐஐடி மெட்ராஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூணு இல்லைனா நாலு கம்பெனியில் அதுக்கும் மேலே கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சேலரி பேக்கேஜும் வந்து பார்த்தா நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நார்மலி வந்து பார்த்தா ஐஐடியில் வந்து பார்த்தோன்னா யூஜி கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஆன்லைனில் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது பி பி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா பி பி டெக்ல வந்து இன்டெகிரேட் கோர்ஸ் அப்படிமா அதாவது பி டெக் பிளஸ் எம் டெக் மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த பிடெக் கோர்ஸ்லாம் டாப் லெவல் காலேஜில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது இன்ஜினியரிங் வந்து பார்த்தா டாப் லெவல் காலேஜில் பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க பிடெக் ப்ளஸ் எம் டெக் இந்த மாதிரியான இன்டெகிரேட் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நார்மலாக பிடெக் வந்து நம்ம ஃபோர் இயர்ஸ் படிப்போம் அப்புறம் எம்டெக் வந்து டூ இயர்ஸ் படிப்போம் இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்லேயே ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து நிறைய காலேஜ் நீங்கள் செக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு பிடெக் எம்டெக் பொறுத்தவரை ஒரே மாதிரியான ஸ்ட்ரீமில் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி மாதிரியான வந்து பார்த்தா பிடெக்ல ஒரு ஸ்ட்ரீம் எம்டெக்ல ஒரு ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கூட கண்டக்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிடெக் எம்டெக் டெக் பொறுத்தவரை இந்த மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்க படிக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படினா கண்டிப்பா ஜேடபிள்யூ டபிள்யூ மெயின் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ்ல என்னென்ன யூஜி கோர்ஸ் இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதுல வந்து உங்களுக்கு யுஜி கோர்ஸோட டீடைல்ஸ் வேணும் அப்படினா செக் பண்ணி பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி ரிலவெண்டா என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படி பார்த்தா எம்பிஏ கோர்ஸ் இருக்கு இந்த காலேஜ்ல அதுமட்டுமில்லாம எம்பிஏல வந்து எக்ஸிகூட்டிவ் எம் பி அப்படிங்கிற கோர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு எம்எஸ்சி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்ஏலே வந்து பார்த்தா இன்டெகிரேட்டர் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எம்எலாக ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்எஸ்சியில் வந்து பார்த்தா என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிஎஸ் பிளஸ் எம்எஸ் வந்து பார்த்தா பிசிக்ஸ் ரெலவென்ட்டாக இதெல்லாம் வந்து பார்த்தா இன்டெகிரேட்டட் கோர்ஸில் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சில் மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அவைலபிளாக இருக்குது கெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்கு மேக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலேஜில் வந்து பார்த்தா அதாவது அது ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐஐடியிலேருந்து கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம் அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அது பேஸில் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் ஐஐடி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நீங்கள் டாப் லெவல் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அப்போ தான் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்எஸ்சி நீங்கள் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ஐஐடியில் கண்டக்ட் பண்ண ஜாம் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து அப்போ அப்பதான் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்பிஏ ரெலவென்டான கோர்ஸ் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலேஜில் எம்பிஏ அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க ரெண்டு ஈக்குவலான டிகிரி தான் உங்களுக்கு ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்பதான் வந்து எம்பிஏக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்பியை பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம்லாம் கோர்ஸ் வந்து இல்லை உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஸ்ட்ரீமில் தான் கோர்ஸ் வந்து உங்களுக்கு

நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம் தான் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீம்ல நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தவரை நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா கேட் எக்ஸாம் கம்பல்சரியாக தான் இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் இதுவே இந்த இன்டிகிரேட்டர் கோர்ஸ் அப்படின்னாங்களா அதாவது பிடெக் பிளஸ் எம் டெக் இந்த மாதிரியான ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஜேடபிள்யூ மெயின் தான் எழுதுவீங்க ஜேடபிள்யூ மெயின் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஆவரேஜாக வந்து அட்டன் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரேங்க் உள்ள நீங்கள் வந்தால் தான் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இந்த மாதிரி ஜேடபிள்யூ அட்வான்ஸ்லேயே நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பிடெக் ப்ளஸ் எம் டெக் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த காலேஜில் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜேடபிள்யூ அட்வான்ஸ் கிளியர் பண்ணி ஜோசா கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுவே எம்டெக் டெக் டூ இயர்ஸ்க்கான எம் கோர்ஸ் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து பிஇ பிடெக் நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து முடிச்சிட்டிங்க அட்லீஸ்ட் எம்டெக்காக வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம் எம்டெக் வந்து கேட் எக்ஸாம்க்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் எம்எஸ்சி முடிச்சவங்களையும் எழுதலாம் எம்சிஏ முடிச்சவங்களும் எழுதலாம் இல்லை பிபிடெக் முடிச்சவங்களும் எழுதலாம் இதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஸோ எம் டெக்கில் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ஸ்ட்ரீமில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எம்டெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் மேக்ஸ் அண்டு சயின்டிஃபிக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பில்டிங் டெக்னாலஜி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தா ரேடியோ ஃப்ரீகன்சி அண்ட் ஃபோட்டோனிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தெர்மல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஓசோன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அடுத்து வந்து பார்த்தா ஃபங்க்ஷனல் மெட்டீரியல் அண்ட் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற எம்டெக் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம் வந்து பார்த்தா மெட்டாலஜி அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் எம்டெக்லேயே வந்து பார்த்தா பவர் சிஸ்டம் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம் வந்து பார்த்தா மெனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா காம்பேஷனல் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா ஹைட்ராலிக் அண்ட் வாட்டர் ரிசர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எம்டெக்லேயே வந்து பார்த்தா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக நெக்ஸ்ட் வந்து பாத்தா எம்டெக்லி வந்து பார்த்தா இன்டிகிரேட்டர் சர்க்யூட்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எம்டெக்லி வந்து பார்த்தா கேட்டலிக்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு எம்டெக்லி வந்து பார்த்தா ஜியோ டெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் எம்டெக்லி வந்து பார்த்தா ஓசோன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க கேட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னு அப்படின்னா இந்த மாதிரியான ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரியான காலேஜெலாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தா இன்டிகிரேட்டர் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டோன்னே ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் எமஸ்ட்ரி மேக்ஸ் ரெலவெட்டாக ஒரு குரூப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்டிகிரேட்டர் கோர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயின் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் லைஃப் கொஞ்சம் ஹை லெவல் மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஸோ உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தா பிஜி ரிலவட்டாக உங்களுக்கு எம்ட் கோர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஏ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது இன்டிகிரேட்டட் எம்ஏ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க எம்பிஏ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸில் பிஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்